ஹாய் ஹலோ ஈஷானா நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் இருபத்தி ஒன்று காரில் வேகமாக சென்று கொண்டிருந்த தீர்த்தன் அவ்வப்போது விஷாகனுக்கு ஃபோன் செய்து நிலைமையை கேட்டு தெரிந்து கொண்டான் அவர்கள் சேர்த்திருக்கும் ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்ல அப்போது அங்கு தன்னுடைய பள்ளி தோழி வேலை செய்வது ஞாபகம் வந்து உடனே அவளுக்கு அழைத்தான் ஹலோ தீர்த்தன் ஓட்டு சர்ப்ரைஸ் ரொம்ப வருஷம் கழித்து கூப்பிட்ருக்கேன் என்று சொல்ல ஹலோ திவ்யா எப்படி இருக்க பசங்க எப்படி இருக்காங்க என்று கேட்க ஆல் ஆர் ஃபைண்டா என்ன விஷயம்னு சொல்ல என்று கேட்க அவன் தன் தாயின் நிலை பற்றி சொல்லியவன் இப்போது அவரை அங்கேதான் சேர்த்திருப்பதாக சொல்ல ஓ சரி நான் போய் ஆண்டியை பார்த்துட்டு வரேன் அவங்கள பார்த்தாதான் என்ன சிட்டுவேஷனு சொல்ல முடியும் என்று சொல்ல ஓகே நான் உன்னோட காலுக்காக வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு வைத்தான் தேவானை எமர்ஜென்சி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு சிகிச்சை அளித்தவர்கள் அவருக்கு ஏற்பட்டது ஹார்ட் அட்டாக் என்பதை சில நிமிடங்களில் உறுதி செய்தவர்கள் அவரை ஆக்கி ஐசியு ஷிஃப்ட் செய்தார்கள் தீர்த்தனின் தோழி திவ்யா அவன் தாயின் நிலையை கேட்டு அறிந்து அதற்குரிய டாக்டரிடம் ஆலோசனை கேட்டு பின் தீர்த்தனுக்கு அழைத்தாள் ஹலோ திவ்யா ஐ வே இன்னும் ஒன் ஹவரில் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிடுவேன் என்று சொல்ல ம் ஓகே தீர்த்தன் நீ வரதும் பெட்டர் தான் இப்போ ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உடனடியாக ஆன்ஜியோ பண்ணி எவ்வளவு பிளாக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் என்றாள் தீர்த்தனின் கைகளில் கார் ஒரு நொடி தடுமாறியது தன்னை தேற்றிக்கொண்டு கொண்டு அம்மாக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே என்று உள்ளக்குள் லேசான பயத்துடன் கேட்க ஷீ இஸ் ஆல்ரைட் நவ் பட் பெட்டர் டு மூவ் ட்ரீட்மெண்ட் அன்ஜியோ பண்ணுறது நல்லது தீத்தன் என்று சொல்ல ம் அப்போ உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் படு திவ்யா என்றான் ம் நீ வா பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நான் எல்லாம் ரெடி பண்ண சொல்கிறேன் நீ வந்த உடனே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று திவ்யா சொல்ல ம் நான் சீக்கிரம் வரேன் என்று சொல்லி விட்டு வைத்தவனேன் கையிலே கார் பறக்க ஆரம்பித்தது ஒரு மணி நேரத்தை முயன்று நாற்பது நிமிடத்தில் அந்த இடத்தை அடைந்தவன் உள்ளே செல்ல அங்கு அவரின் சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்க விஷாகன் மனம் தாங்காமல் அழுகவே செய்துவிட யஷ்வி ஒரு பக்கம் தன் அத்தையை நினைத்து அழுக எது தான் இருவரையும் சமாளித்து கொண்டிருந்தான் தீர்த்தன் உள்ளே வர தீர்த்தனை பார்த்த விஷாகன் எழுந்து வேகமாக அவனிடம் சென்று ஹண்ணா அம்மா அம்மா என்று சொல்ல முடியாமல் தேம்ப தீர்த்தன் கண்களும் கலங்கியது கலங்கும் நெஞ்சத்தை திடப்படுத்தியவன் தம்பியின் கையை பிடித்து இழுத்து அணைத்து அம்மாக்கு இல்ல அம்மா நல்லாயிருவாங்க என்று சொல்ல அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க என்று குரல் அழுகையில் ஒலிக்க அவன் முதுகை தட்டி கொடுத்தவன் ஷ் நீ அழுகாத விஷ் அம்மா வந்து உன்னை விஷன்னு கூப்பிடுவாங்க நீ அழுதா உங்களுக்கு பிடிக்காதுடா என்று சொல்லி தம்பியை தேற்றினான் ஆனால் உள்ளுக்குள் உடையும் அவனது இதயத்தின் ஓசையை தேற்றதான் ஆள் இல்லாமல் போனது யெஸ்வி மீது கோபம் இருந்தாலும் அவள் அழுவதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்க தம்பி கையோடு கூட்டிக் கொண்டு அவளிடம் சென்றான் எதித் கையை பிடித்தவாறு அவள் அழுது கொண்டிருக்க இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மூச் என்று அவளை மிரட்ட கண்களில் பயத்துடன் அழுகிய நிறுத்தி வைத்து அவனை பார்த்தவள் சிறு குழந்தை மெதுவாக உதட்டை பிதுக்கி அழுகைக்கு தயாராக முன்னால் இருந்தவனின் முறைப்புக்கு பயம் கொண்டு அழுகையை அடக்கி மூக்கை உறிந்தாள் எதைத்திருக்க தீர்த்தனிடம் பேச குற்ற உணர்ச்சியாக இருக்க சாரி மாமா என்று சொல்ல விடுடா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியா பண்ணீங்க ஏதோ என்ஜாய் பண்ண போய் விடு என்று அதை பேச விருமாமல் மருத்துவரை பார்க்க சென்றான் தீர்த்தன் வந்த பிறகு மருத்துவம் வேகமாக நடக்க உடனே ஆன்ஜியோ செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்டார் தெய்வானே தீர்த்தனுக்கு விஷாகன் எதித் யஸ்வி மூவர் மீதும் கோபம் இருந்தாலும் இது ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் இல்லை இது அவர் உடலில் உள்ள பிரச்சனையால் வந்த தொந்தரவு எனவே அதனை புரிந்து கொண்டு அமைதியாகி போனான் யஷ்வி தீர்த்தன் முதலில் அவளை கண்மண் தெரியாமல் திட்டியிருந்ததால் அவன் முகத்தை முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் தீர்த்தனுக்கு அவளை உணர முடிந்தாலும் இப்போது ஏதும் பேசும் நிலைமையில் அவன் இல்லாததால் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தான் தேவானிக்கு ஆன்ஜியம் முடியும் முன்பே வீட்டில் இருந்த அனைவரும் வந்துவிட ஷின்பகம் அகிலாண்டேஸ்வரி மருத்துவமனையை கருதி அமைதியாக நின்றார்கள் ஆனால் யஷ்வியை முறைப்பதை கைவிடவில்லை ஆஞ்சியம் முடித்து வெளியில் வந்த மருத்துவர்கள் இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன் அவங்களுக்கு மூணு வால்விலையும் பிளாக்ஸ் இருக்கு மூணு வால்வுல ரெண்டு டேமேஜ் ஆகிருக்கு நம்மளால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டன்ட் வைக்க முடியாது ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுதான் பெட்டர் அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணினாலும் அவங்கள முழுமையாக குணமாக்கிற முடியாது டேமேஜ் இருக்க வால்வில் நாம் கை வைக்கல அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக தான் வைக்கிறோம் அது எவ்வளவு நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் போகும்னு உறுதியாக சொல்ல முடியாது என்று சொல்ல அவளை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க டாக்டர் என்று கண்கலங்கி கேட்டார் திருமூர்த்தி முதல் முறை மனைவி இல்லாத சூழ்நிலை அவரை மிரட்டியது இத்தனை நாட்கள் மனைவி என்ற ஒருத்தி இருப்பதையே மதிக்காதவர் இன்று அவரின் நிலையை உணர்ந்து மனைவிக்காக மன்றாடி நின்றார் நாங்க பைபாஸுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றோம் என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து நகர்ந்துவிட உறவுகள் மருத்துவர் சொன்னதை ஜீரணிக்க இயலாது விஷத்தை முழுங்கியது போல் நின்றார்கள் செண்பகம் மகன் கலங்குவதை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்ல ஜெயவேல் அகிலாண்டேஸ்வரி அவருக்கு பக்க பலமாக நின்றார்கள் யாராலும் தெய்வானி என்ற ஒரு பெண்மணியின் இடத்தை நிரப்ப முடியவில்லை உண்மையில் பிள்ளைகளை விட அதிகம் துவண்டு போனது திருமூர்த்திதான் தான் அடுத்தடுத்த விஷயம் அனைத்தும் துரிதகதியில் நடந்தது இன்னும் மூணு நாட்களை சர்ஜரி என்ற டைம் ஃபிக்ஸ் செய்தார்கள் அதுவரை தெய்வானியை ரூமிற்கு ஷிஃப்ட் செய்திருந்தார்கள் உறவுகள் அவரை பயப்படுத்திவிடக்கூடாது என்று மருத்துவரே அவரின் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்லியிருந்தார்கள் அதிலிருந்து அவருக்கு புரிந்த விஷயங்கள் மனதிற்கு லேசான பயத்தை விதைத்திருந்தது ஆண்டவா என்னோட விஷுக்கு ஒரு கல்யாணத்தையும் என் தீர்த்தனுக்கு ஒரு குழந்தையும் பார்க்கணும் ஆண்டவா என்று மனதோடு வேண்டிக் கொண்டார் அவரை பார்த்து கண்கலங்கி நிற்கும் உறவுகளை தேற்ற வழி தெரியாது மனதோடு அவர் ஆண்டவனை சபித்த கணங்கள் ஏராளம் இதில் மருத்துவமனை வந்த சிங்கப்பெருமாள் விஷயம் கேள்விப்பட்டு மனதிற்குள் உடைந்து போனார் சிறு வயதில் தூக்கி வளர்த்த தங்கியின் நினைவு அவரை கொல்லாமல் கொன்றது சிறு குழந்தை போல் தங்கியின் கையை பிடித்து கொண்டு அமர்ந்தவர்தான் இரவு பகல் அவரை விட்டு நகராமல் அவரோடே இருந்தார் தெய்வானைக்கும் அண்ணன் ஆதரவு பெரும் தைரியத்தை அளித்தது என்றே சொல்லலாம் அழைத்து செல்லும் முதல் நாள் இரவு மகன்களோடும் கணவனோடும் பேச வேண்டும் என்று தெய்வானை சொல்ல அனைவரும் அவர்களுக்கு தனிமை கொடுத்து ஒதுங்கி போனார்கள் சிங்கப்பெருமாள் தங்கையை விட்டு செல்ல மனமே இன்றைய வெளியில் சென்றார் தேவானை கணவரிடம் இதுவரை நான் என்ன கேட்டாலும் நீங்க இல்லைன்னு சொன்னதில்ல இப்போ எனக்காக ஒரே ஒரு விஷயம் கேட்கிற கொஞ்ச நாள் நான் என் அண்ணன் வீட்ல இருக்கவா ப்ளீஸ் என்று கேட்க தெய்வா இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க உனக்கு எப்படி வசதி பார்த்தோ அதோட மருத்துவ வசதி ரொம்ப முக்கியம் உனக்கு நம்ம வீட்ல இருக்க பிடிக்கலன்னா சொல்லு நான் ஃபாரின் கூட போயிட்டு வரலாம் என திருமூர்த்தி சொல்ல அதில் தெய்வானியின் கண்கள் வலியை பிரதிபலித்தது அதற்கு மாறாக இதழ்கள் சரிங்க என்றது இத்திரை நாட்கள் இதனை உணராத தீர்த்தன் இந்த நொடி தாயின் மன இயக்கத்தை புரிந்து கொண்டான் அப்பா அம்மா நேச்சரான சூழ்நிலை இருக்கிறது நல்லது தான் நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் சரியான பிறகு கொஞ்ச நாள் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல அதில்லடா என்று திருமூர்த்தி ஏதோ சொல்ல வர அப்பா ப்ளீஸ் நான் சொன்னதை செய்யுங்க என்றான் அழுத்தமாக திருமூர்த்தி மனமே இல்லாமல் சரி என்று பெருமூச்சுடன் சொன்னார் அவ்வளவுதானம்மா என்று தீத்தன் கேட்க இல்லப்பா என்றவர் அதனை எவ்வாறு சொல்வதென்று தயங்க ஒரு கையை பிடித்த தீர்த்தன் என்ன விஷயமா உங்க மனசை எது அரிச்சுக்கிட்டு இருக்கு என்று கேட்க தீர்த்தா என்றார் தயக்கமாக உங்க தீர்த்தந்தான் சொல்லுங்க என்று சொல்ல நான் சாகரத்துக்குள்ள என்று சொல்லும்போதே தெய்வா அம்மா என்று திருமூர்த்தி விசாகன் தீர்த்தன் அனைவரும் குரல் கொடுத்தார்கள் இப்படி பேசாதீங்கம்மா என்று தீர்த்தன் சொல்ல அதில் கண் கலங்கியவர் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை என்று மெல்லிய குரலில் சொன்னவர் கண்களை துடைத்து கொண்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன் தீர்த்தா எனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு இன்னும் ஆசைகள் தான் இருக்கு அதை நான் நிறைவேற்ற சொல்லி தான் கேட்குறேன் என்றார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தேவா நான் நிறைவேற்றுறேன் என்று கணவனாக திருமூர்த்தி முன்னே வர ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லைங்க நான் நல்லா இருக்கும்போதே என்னோட ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஒரே ஒரு பேர குழந்தையாச்சும் தூக்கி கொஞ்சணும் அப்புறம் நான் பிறந்த ஊரில் கொஞ்ச நாள் இருக்கணும் அவ்வளவுதான் என்னோட பெரிய ஆசைங்க என்றார் அம்மா இன்று மகன்கள் இருவரும் ஒவ்வொரு பக்கம் தாயை அணைத்து கணவருடைய கைகளில் தன் கைகளை கொடுத்துவிட்டு அமர்ந்திருந்தார் பிறவி என்ற தூண்டில் முள்ளில் வாழ்க்கை என்ற புழுவை கண்டுதானே வந்து சிக்கிக்கொண்டு சில ஆசைகள் சேகரித்தோம் மரணம் என்ற வானம் ஒன்று சிறகை சூடி ஏனும் முன்னே கடைசி ஆசை ஒன்றை மட்டும் நிறைவேற்றிவிட இயங்குகிறோம் தீர்த்தன் குழந்தைய கொஞ்சனும் விஷாகன் கல்யாணத்தை கண்ணார பார்த்துட்டா போதும் என்று உடைந்த குரலில் சொல்ல திருமூர்த்தி தானும் உடைந்து போனவராக நான் முக்கியமில்லையா இல்லையா தெய்வா எனக்குன்னு யார் இருக்கா என்று கலங்கிய குரலில் கேட்டார் நான் எப்போதுமே உங்க கூட இருக்கதாங்க ஆசைப்படுறேன் என்று கண்ணீர் விட்டவாறு அவரின் தோள் சாய்ந்தார் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா இதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க என்று தீர்த்தன் சொல்ல எனக்கு எதுவும் ஆகாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் இப்போ மாதிரி ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து இப்போது கிடைச்ச மாதிரி அப்போது வாய்ப்பு கிடைக்காம போயிட்டா என்று வலியோடு சொல்ல அம்மா இன்று மகன்கள் இருவரும் அணைத்து கொள்ள தெய்வானை திருமூர்த்தி நெஞ்சில் சாய்ந்து அழுதார் அவர் கேட்பது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையே தீர்த்தனுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க உரிய வயது என்றாலும் யெஸ்வி படிக்கும் பெண் அல்லவா அத்தோடு விசாகனுக்கு திருமணம் என்பது நடக்கும் விஷயம் அல்லவே அவனும் படிக்கும் பதின் பருவ மாணவன்தானே இப்போது திருமணம் என்பது சட்டப்படி அவனுக்கு முறையற்றதே ஆனால் ஒரு தாயின் பரிதவிப்பை பார்க்கும்போது கணவனாக மகனாக இவை அனைத்தையும் நிறைவேற்றுவது தர்மமே இதைத்தான் தர்ம சங்கடம் என்று சொல்வார்களோ மனைவியின் துயரத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தவராக இப்போ உனக்கு என்னம்மா நீ அழுகாத உன்னோட ஆசை நிறைவேறும் தீர்த்தனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நீ ஆசைப்படுற மாதிரி அடுத்த வருஷம் பேரப்பிள்ள வந்துட போகுது அப்புறம் விஷாகனுக்கு கல்யாணம் பண்ணணும் படிப்பு வச்சு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக அவனுக்கும் பொண்ணு பார்க்குறதெல்லாம் எப்படியும் கூடிய சீக்கிரம் அவன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு நீ கலங்காத தெய்வா நீ எத்தனை நாள் ஆசைப்பட்டாலும் நாம் உன் ஊரில் இருப்போம் நீ சந்தோஷமாக தைரியமாக இருந்தாலே போதும் என்று ஆறுதலாக சொன்னார் ம் இப்போ நீங்க தைரியமாக இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் என்று தீத்தன் சொல்ல நான் என்னோட ஆசைகள் நிறைவேறதை வாச்சோ கண்டிப்பா பொழைச்சி வருவேன் தம்பி என்று உறுதியான குரலில் சொன்னார் ஒரு தாய்க்கு இல்லாத உறுதியா அனைவரும் வெளியில் வர சில டெஸ்டுகள் எடுக்க தெய்வானே அழைத்து செல்லப்பட்டார் இவை அனைத்திலும் அதிகமாக உடைந்து போயிருந்தது யஷ்விதான் தன்னால் தானோ என்று நினைத்து நினைத்து உடைந்து போனாள் அவள் அவரை வற்புறுத்தி அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்று வருந்தியவள் சரியான ஆகாரமின்றி தன்னை வருத்தி கொண்டாள் சொன்னா கேளு யஷோ அத்தைக்கு ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு உன்னால எல்லாம் இல்ல என்று எதை சமாதானம் படுத்த அவளோ இல்லை ஏதோ என்னாலதான் தான் அவங்க இப்போ கஷ்டப்படுறாங்க அத்தா அன்னைக்கே வரலன்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு போனேன் என்று அழுக இல்லடி நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற என்று சலித்தான் பெண் விஷாகன் மூலியமாக தீர்த்தனிடம் விஷயத்தை சொல்ல அவனுக்கு அவளை திட்டிய குற்ற உணர்வு ஏற்பட்டது அவளை சமாதானம் செய்ய வேண்டி அவளை தேடி சென்றான் இதோ அவன் அவளோடு பேசி மூன்று தினங்கள் ஆகிவிட்டது தேவானியை கொண்டு வந்த அன்று திட்டியதோடு சரி அதன் பிறகு அவன் பேசவே இல்லை தாயின் நிலை அவனை எதையும் யோசிக்க விடாமல் வைத்திருந்தது ஹாஸ்பிடல் வெளியே உள்ள பூங்காவில் எதித் தோளில் சாய்ந்திருந்த யஷ்வி அழுது அழுது வீங்கிய முகத்தோடு இருந்தாள் தீர்த்தன் அவர்கள் எதிரில் வந்து நிற்க எதி தீர்த்தனை பார்த்து எழ முயற்சி செய்ய அவன் தோளில் இருந்து எழுந்தாள் யஷ்வி தீர்த்தனை பார்த்து பயத்துடன் நிற்க அவள் கண்களில் தெரிந்த பயத்தை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது எதித் அவர்கள் இடையே இருக்கும் மன வருத்தம் புரிந்து நான் அம்மாவுக்கு ஏதோ சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லி சென்றான் ஈஸ்வி நிற்க அவள் அமர்ந்திருந்த பெஞ்சில் அமர்ந்தவன் நின்று கொண்டிருந்த அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தினான் அவள் அவனை பேவென பார்க்க அவள் தலையில் கை வைத்து அதனை அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான் அவன் மனதில் எதித்தோளில் சாய்ந்திருந்த போது தோன்றிய பொறாமை இப்போது லேசாக மறைவது போல் தோன்றியது தன் மனதை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் இது உன்னால நடந்ததில்லை அவங்களுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இத்தனை நாள் அது தெரியல இப்போ உன்னோட தயவால வெளியே தெரிய வந்திருக்கு அவ்வளோதான் நீ பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான் இது வெளியே தெரியாமல் எதுவும் ஆகிறதா என்று சொல்லும் அந்த ஆரடி ஆண்மகன் குரல் கலங்கி தவித்தது இல்ல அதுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவன் கையை இறுக்கி பிடித்தாள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு இல்ல அத்தைக்கு ஒன்றும் ஆகாது என்று அவன் கையை இறுக்கி பிடித்தாள் யஷ்வி ஒன்றும் ஆகக்கூடாது யஷ் நான் அம்மா கூட அதிகமாக க்ளோஸ் கிடையாது விஷாகன் தான் அவங்களோட கலகலப்பாக பேசுவான் நான் கொஞ்சம் அமைதி அதுவே அவங்கள என்னை விட்ட விலக்கி வச்சிருச்சு அவங்க நெருங்காமல் என்னால் அவங்கள நெருங்க முடியலை ஆனால் இந்த நிமிஷம் என்னோட அம்மா என் கூட எப்போதும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று சொல்ல கண்டிப்பாக அத்தைக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு இருக்கும் அதைத்தான் நாம் தேடணும் உங்களோட அன்பை அவங்கள காப்பாற்றி நிருபிங்க என்று சொன்னாள் அவள் எளிதாக சொன்ன விஷயம் அவனின் தாயின் விஷயத்தில் மிகவும் கடினமான ஒன்னாக இருந்தது அவன் முகம் வேதனையில் கசங்க அதனை பார்த்தவள் ஏதோட தேர்வும் உடனே கிடைக்காது தீர்த்தனத்தான் நாம தேட தான் கிடைக்கும் என்று உறுதியான குரலில் சொன்னாள் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் எப்போதும் விளையாட்டுத்தனத்தின் மொத்த ரூபமாய் இருப்பவளின் வாயில் இருந்து உதிரும் முத்துக்கள் என்னடா இவை எல்லாம் இப்படி பேசுகிறான்னு பாக்குறீங்களா என்று கேட்க அவனும் ஆம் என்பது போல் தலையசைத்தான் எதித் ரொம்ப பொறுப்பானவன் அவனோட இருந்து எனக்கு கொஞ்சமே கொஞ்சம் அந்த பொறுப்பு வந்துருச்சு என்று சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த அவன் முகம் லேசாக பிடித்த மென்மை பொறாமை போன்ற உணர்வுகளை பிரதிபலித்தது என்று சொன்னவன் வேறு எதுவும் பேசாது அவள் கைகளை பற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவன் மனதில் சொல்லண்ணா வலி இருந்த போதும் அதனை யாரிடமும் காட்டிக்கொள்ள தயாராக இல்லை தனது கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ அடுத்தவர் விமர்சிப்பது அவனுக்கு பிடிக்காது அது அவனை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி சிறிது நேரம் அமர்ந்திருந்தவன் பிறகு அவளை உள்ளே போக சொல்லிவிட்டு தன் தோழியிடம் தாயின் நிலையை சொல்லி வேறு எதுவும் வழிகள் உண்டா அவரை குணப்படுத்த என்று கேட்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இருக்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் தான் தீர்த்தான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணா டோனர் கிடைக்கும்போது பண்ணுவாங்க அதுவரை ஆன்டி ஹெல்த் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் நூற்றில் ஒரு வாய்ப்பாக இது இருப்பதே அவனுக்கு பெரும் தைரியத்தை அளித்தது அவருக்காக வேண்டி அவர் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக பார்த்து கொண்டால் நிச்சயம் ஹார்ட் கிடைத்தவுடன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம் என்று உறுதியாக நம்பினான் தன் தோழியின் மூலம் அதற்கான ப்ரொசீஜர் அறிந்து இப்போதே செய்து வைக்க சொன்னான் அவனுக்கு அவன் தாயை எப்பாடு பட்டாவது காப்பாற்ற வேண்டும் அந்த இரவு பொட்டுத்துக்கமின்றி கழிய தேவானியை அறுவை சிகிச்சை அழைத்து சென்றார்கள் அவரை உள்ளே அனுப்பிவிட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரின் நிலையை எண்ணி வெளியில் இருந்த உறவுகள் துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நாலு மணி நேர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வெளியில் வந்த டாக்டர் ஷீ இஸ் ஆல்ரைட் நவ் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு எல்லாரும் போய் பாருங்க ஒருத்தர் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க என்று டாக்டர் சொன்ன விஷாகன் தாயை பார்க்க வேண்டும் என்று அடம்பிடிக்க அவனை உள்ளே அனுப்பி வைத்தார்கள் தன் தாயின் நிலையை காண சகிக்காத அழுது கொண்டே வெளியில் வர எதைத் அவனை அணைத்து ஆறுதல் சொன்னான் தெய்வானை கண் முழித்த பிறகு ஒரு நாள் முழுவதும் அப்சர்வேஷனில் இருக்க சொல்லிவிட டாக்டரிடம் அனுமதி கேட்டு தீர்த்தனும் திருமூர்த்தியும் மட்டும் ஒரு தடவை சென்று பார்த்து வந்தார்கள் அதற்கே கோட் அணிந்து சானிடைசர் கொண்டு கை கழுவி மாஸ்க் அணிந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டார் தெய்வானையின் நிலையை பார்த்த மகன்களுக்கும் கணவருக்கும் கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது ஓய்ந்து போன தோற்றத்துடன் காய்ந்து சருகாக இருந்தவரை பார்க்க பார்க்க அவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அதன்பின் அவரை அரைக்க மாற்றி உண்ண நீர் ஆகாரங்கள் கொடுக்க மிகவும் கொஞ்சமாக பருகினார் தங்கியின் நிலையை பார்த்து செங்க பெருமாள் முற்றிலும் உடைந்து போனார் பலவாறு தங்களை தேற்றிக் கொண்டார்கள் தேவானைக்கே பிசியோதெரபிஸ்ட் டயட் மெயின்டெனன்ஸ் அனைத்தையும் டாக்டர்கள் வந்து கூற கவனமாக கேட்டுக்கொண்டார்கள் சரியாக ஒரு வாரத்தில் தேவானி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் எதித் விஷாகன் யஷ்வி மூவருக்கும் செமஸ்டர் வருவதால் அவர்களை காலேஜிற்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் விடுப்படுத்திக் கொண்டான் சிங்கப்பெருமாளும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் வரை தங்கி தங்கி கவனித்துக் கொண்டவர் அவரை வீட்டிற்கு கொண்டு விட்ட பிறகே தனது ஊருக்கு பஸ் ஏறினார் அவரின் செயல்கள் தீர்த்தனை நிகழ்த்தியிருக்க இருங்க மாமா கார் அரேஞ்ச் பண்ணுறேன் என்று சொல்ல அதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள நான் பஸ்லேயே போயிடுவேன் அம்மாவை கெட்டியாக பார்த்துக்கோங்க முடிஞ்சால் பிள்ளைகளை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருங்க மாப்பிள்ளை உள்ளுக்குள்ளே மருகிக்கிட்டு இருக்க போகிறாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் தெய்வானே சிங்கப்பெருமாள் கிளம்புவதை பார்த்து எனக்கு ஊரில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது என்று சொல்ல செக்கப் ஒரு அஞ்சு மாதம் தொடர்ந்து பண்ணணுமா அது முடிச்சுட்டு போகலாம் என்றான் தேத்தன் ம் சரிப்பா அமைதியாக கேட்டுக்கொண்டார் அதன்பின் அவரவர் நாட்கள் அதன் போக்கில் செல்ல ஆரம்பித்தது செமஸ்டர் எக்ஸாம் தொடங்கிவிட தீர்த்தனும் காலேஜ் சென்று வர ஆரம்பித்தான் செமஸ்டர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு நாள் தெய்வானே திருமூர்த்தியிடமும் தீர்த்தனிடமும் விஷுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா ஏதோ அமைஞ்சா இந்த லீவ்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று சொல்ல அம்மா அவன் சின்ன பையன் இப்போவே யார் பொண்ணு கொடுப்பா என்று கேட்டான் ஆனால் நான் கண்ணம் மூடுறதுக்குள்ளே என் புள்ள கல்யாணத்தை பார்க்கணும் அதோட என் பேரக்குழந்தைய தூக்கி கொஞ்சனும் தீர்த்தா என்று அவன் கையை பிடித்த கெஞ்சன் வில்லேஜ் சைடு அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கம்மா வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்றவன் அப்பா மாமா மாமாக்கிட்ட விஷாகனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லுங்கள் என்றான் திருமூர்த்தி தனது தங்கை கணவருக்கு அழைக்க எடுக்க வா நான் சிங்கப்பெருமாள் மாமாக்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னேன் என்று சொல்ல அவர் என்று ஒரு நொடி தயங்கிய திருமூர்த்தி மனைவிக்காக அழைத்து பேசினார் சந்தோஷம் சந்தோஷமாப்பிள்ள கண்டிப்பாக பொண்ணு இருக்கும் நான் பார்க்குறேன் என்று சொன்னார் தீர்த்தன் காலேஜு சென்ற பிறகு சிங்கப்பெருமாளுக்கு அழைத்தவன் மாமா அம்மாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி அதனால தான் உங்களை பார்க்க சொல்லி கேட்டேன் அம்மா கேட்டாலும் பார்த்துட்டு இருக்கேன்னு ஒன்றும் அமையலன்னு சமாளிங்க ஆனால் பார்க்க வேணாம் அவன் ரொம்ப சின்ன பையன் இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணுறது சரி வராது என்றான் தீர்த்தன் சொல்வது புரிய சரி சரிமாப்பிள்ள நான் தங்கச்சிக்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் என்று வைத்தார் நாட்கள் வேகமாக ஓடியது யஷ்வி எதேத் விஷாகன் மூவருக்கும் முதல் செமஸ்டர் என்பதால் பரபரப்புடன் ஓடியது இப்படியான ஒரு நாளில் தெய்வானை தேத்தனிடம் கையை பிடித்து கொண்டு என் பேர குழந்தைய பார்க்கணும் ஆசை தீர குஞ்சணும் எப்பப்பா யஷ்வியை கூட்டிட்டு வந்து போற என்று கேட்டார் ஒருமுறை மரணத்தை கண்முன்னே பார்த்து வந்தவரின் இதயம் கடுமைகளை ஆசைகளை தீர்க்க சொல்லி வேகமாக தொடித்தது இதனால் பிரஷர் அதிகமாகி அவர் இரண்டு முறை மயங்கி விழுந்துவிட தாயின் நிலையை பார்த்து தடுமாறி போன மகன் அம்மா எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க என்று கேட்க எனக்கு ஒரே ஒரு பேர குழந்தையை பார்க்குற சந்தோஷமும் இல்லையே கண்ணா ஆதர்ஷ் பிரதாப் ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்திருந்தா கூட என் மனசை தேத்தி இருப்பேன் என்று கண்கள் கலங்கினார் அகிலாண்டேஸ்வரி என்ன தெய்வா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க கண்டிப்பாக நீ ஒரு குழந்தை என்ன நம்ம வீட்டில் பிறக்கிற அத்தனை பேரக்குழந்தையும் தூக்கி கொஞ்சம் தான் போற எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்கு என்று அமைதிப்படுத்தி தூங்க சொன்னார் இப்போதெல்லாம் தெய்வானியிடம் நல்ல முறையில் தான் நடந்து கொண்டார் ஆதர்ஷ் பிரதாப் இருவருக்குமே தங்கள் மனைவியோடு மாமனார் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு சென்றுள்ளார்கள் உஷா கனகத்தின் வீட்டிலிருந்து காலேஜு செல்கிறாள் எனவே இங்கு பெரியவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அதனாலே இப்போது அகிலாண்டேஸ்வரி அதிக நேரம் தேவானையுடன் செலவிட்டார் தீர்த்தன் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் தாய்க்காக மனதிற்குள் சில முடிவுகளை எடுத்தான் மூவருடைய இறுதி எக்ஸாம் வர அதனை முடித்துவிட்டு ஊருக்கு செல்வதற்காக எதித் யஸ்வி இருவரும் பஸ்ஸில் டிக்கெட் போட்டு இருந்தார்கள் அன்று இறுதி எக்ஸாம் என்பதால் முடித்துவிட்டு ஊருக்கு போக தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் விஷாகன் எதை டே அம்மாவை நான் கார் மூணு மணிக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்னோட வாங்க உங்களை பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன் என்று சொல்ல சரிடா என்றான் டே நீயும் எங்கள் கூட ஊருக்கு வரலாம்ல என்று எதை கேட்க அம்மா கூட இருக்கேன்டா நெக்ஸ்ட் செமஸ்டர் வரேன் என்றான் அவனின் நிலை புரிந்து சரி அத்தை பார்த்துக்கோ நான் அங்கே வந்துட்டு வருவேன் ஆனால் உங்க வீட்டில் சொல்லாம வருது அவ்வளவா நல்லா இருக்காது நான் லாஸ்ட் மூணு நாள் முன்னாடியே வந்து அத்தை கூட இருக்கேன்னு சொல்லு என்றான் ம் சரி சரி என்று சொல்லிவிட்டு சில மணி நேரங்களில் கிளம்பினார்கள் விசாகன் சொன்னது போல் அவர்கள் வீட்டில் இருந்து கார் வந்து இருக்க இவர்கள் மூவரும் கிளம்பி வெளியே வந்தார்கள் பங்கு நாம் மூணு மாசம் பார்க்க முடியாது அதை நினைச்சா இப்போவே எனக்கு காவலையாக கிடக்கு என்று சோகமாக சொல்ல உன் ஆக்டிங்கை நிறுத்துப்பாங்க நீ இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு குத்தாட்டமே போட்டிருப்ப என்றான் விஷாகன் ஹி ஹிஹி என்று சிரித்து மழுப்பியவள் வாயோயாமல் பேசிக்கொண்டே வந்தாள் முன் சீட்டில் விஷாகன் ஏற பின் சீட்டில் எதித்தும் யஷ்வியும் ஏறினார்கள் டிரைவரை எதிர்பார்த்திருக்க தீர்த்தன் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகி நின்றார்கள் அண்ணா நீயா என்று விசாகன் கேட்க ம் நான் டிரைவர் உஷாவை அழைக்க போயிருக்கான் அதான் என்று சொல்ல ம் சரி அண்ணா என்றான் மூவரும் அமைதியாக வர தீர்த்தன் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணுங்க என்று கேட்க ம் நல்லா பண்ணுமாண்ணா என்று தான் பதில் சொன்னான் எதி தாய்க்கழைத்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் ஏறிடுவோம் என்று சொல்லிவிட்டு வைத்தான் கார் இருபது நிமிடத்தில் பேருந்து நிலையத்தில் வந்து நிற்க அங்கே இவர்கள் புக் பண்ணியிருந்த வண்டி கிளம்ப தயாராக இருந்தது காரை விட்டு இறங்கி பஸ்ஸை நோக்கி நால்வரும் செல்ல முதலில் எதை தேற அவன் பெண்ணை ஏற போன யஷ்வின் பேக் பேக் காலரை பிடித்து எழுத்த தீர்த்தன் நீ எங்கே போற என்றான் ஊருக்கு என்று யஷ்வி சொல்ல நீ ஊருக்கு போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல நான் அம்மா கிட்ட நீ அங்க வரதா சொல்லிட்டேன் என்றவன் நீ போகாத என்றான் அவன் பேசுவது கடுப்பாக இருக்க நானும் தான் எங்கள் அம்மா கிட்ட ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் போய் தான் ஆகணும் என்று யஷ்வி சொல்ல தீர்த்தன் தீர்த்தனுடனே சிங்கப்பெருமாளுக்கு அழைத்து மாமா யஷ்வி நான் ஏன் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் சரி பிள்ளை என்று அவர் மகிழ்ச்சியாக சொல்ல யஷ்வி கிட்டேயும் சொல்லிருங்க மாமா என்று ஃபோனை யெஷ்வி கையில் கொடுக்க அவர் பேசும் முன்னே அப்பா நான் ஊருக்கு தான் வரேன் என்று கத்தினாள் யஷ்வி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத என்று சிங்கப்பெருமாள் கண்டிக்க அப்பா என்று யெஷ்வி கத்த இங்கே பாருடாமா அத்தைக்கு முடியல அவளுக்கு நீ தான் துணைக்கிருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் என்று சொன்னார் சிங்கப்பெருமாள் பேசி பேசி மகளை தீர்த்தனுடன் செல்ல சம்மதிக்க வைத்துவிட்டார் யஷ்விக்கு எதித்தைப் பிரிவது மிகவும் கஷ்டமாக இருந்தது இதுவரை தனித்தனியாக இருந்தாலும் ஒரு நாள் கூட இருவரும் பார்க்காமல் இருந்தது கிடையாது கண்கள் கலங்குவது போல் இருக்க அவள் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் எதித்திற்கு யஷ்வி பிரிவது கஷ்டமாக இருந்தாலும் தீர்த்தன் அவளை வம்படியாக அழைத்து செல்வது மனதிற்கு ஏதோ புரியாத பயத்தை உண்டு செய்தது ஆனால் தந்தையை சொன்ன பிறகு ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான் பைடி உனக்கு வீட்டுக்கு வரணுன்னா ஃபோன் பண்ணு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று மெசேஜ் ஒன்றை அவளுக்கு அனுப்பி விட்டான் பஸ் கிளம்பியதும் இவர்கள் மூவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்தார்கள் சோகமாக இருக்கும் தோழியை பார்த்து மனதிற்கு கஷ்டமாக இருக்க ஹே யஷ்வி அம்மாவை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் உங்கள் ஊருக்கு போகலாம் நானும் உன் கூட வரேன் என்று சொல்ல அப்போ எதித்தையும் இங்கே இருக்க சொல்லியிருக்கலாம்லடா நான் அவனை விட்டுட்டு எப்படி இருப்பேன் என்று வருத்தப்பட ஆமாம் யஷ்வி பேசாமா அவனையும் இருக்க சொல்லியிருக்கலாம் என்றான் விஷாகன் யஷ்வி சொன்னதைக் கேட்டு இங்கு ஒருவன் பொறாமை தீயில் வெந்து கொண்டிருந்தான் ஏனோ யெஷ்வி எதிர்மேல் காட்டும் பாசமும் உரிமையும் அவனுக்குள் பொறாமையைத் தூண்டியது அவனுக்கு அவர்கள் ட்வின்ஸ் அப்படித்தான் இருப்பார்கள் என்று தோன்றினாலும் பல நேரம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் பல நேரம் ஏற்க முடியாமல் தவிக்கிறது இந்த லீவ் முடியறதுக்குள்ள உங்களை விட்டு எப்படி இருப்பேன்னு சொல்ல வைக்கிறான் யஷ்வி என்று மனதிற்குள் நினைத்தான் பாவம் அவன் அவளுக்கு செய்தவற்றை வசதியாக மறந்து போய்விட்டான் மூவரும் வீட்டிற்கு வந்து இறங்க யஸ்வி முதல் ஆளாக தன் அத்தையை தேடி உள்ளே சென்றாள் ஹாலில் அமர்ந்திருந்த ஜெயவேலை பார்த்து மாமா எப்படி இருக்கீங்க என்று திடீரென அவர் முன் குதித்து கேட்க குடித்து கொண்டிருந்தவருக்கு சட்டென்று ஏறிவிட்டது இருமியவர் தன்னை சமாளித்துக் கொண்டு நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க என்று அவர் கேட்டு முடிக்கும் போது சிட்டாக பறந்து உள்ளே சென்று விட்டாள் தேவானையை பார்க்க செல்ல இடையில் அகிலாண்டேஸ்வரி மீது மோதி நிற்க ஐயோ டேங்கர் லாரி என்று அலறியபடியே அவரை இடித்திருக்க அவளை முறைத்துக் கொண்டு நின்றார் ஏய் யார்டி டேங்கர் லாரின்னு சொன்ன என்று கோபமாக கேட்க ஐயோ உங்களே இல்ல ஆண்டி இடையில ஒரு மஞ்சள் கலர் டேங்கர் லாரி மோதிருச்சு என்று சொல்ல அவளை சந்தேகமாக பார்த்துவிட்டு சென்றார் அவர்கள் பின்னால் வந்த விசாகன் நமட்டு சிரிப்புடன் இருக்க தீர்த்தன் அவளை முறைத்துக் இருந்தான் விசாகன் சும்மா இல்லாமல் பெரியம்மா உங்களுக்கு இந்த மஞ்சள் சாரி சூப்பராக இருக்கு என்று சொல்ல அப்போதுதான் யஷ்வி சொன்னது புரிய என்று திரும்ப அதற்குள் அவள் தெய்வானியிடம் ஓடியிருந்தாள் தம்பியின் தலையில் தட்டிய தீர்த்தன் உங்களால் தாண்டு அவ கெட்டு போறா என்று சொல்லிவிட்டு தாயை பார்க்க சென்றான் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க